இயக்குனர் வெற்றிமாறன் முத முதல்ல டைரக்ட் பண்றதா அறிவிச்சிருந்த படம் தேசிய நெடுஞ்சாலை. இந்த தலைப்ப சங்கத்துல பதிவும் பண்ணியிருந்தாரு. பின்னர் படம் துவங்கப்படாம போனதுனால பொல்லாதவன் படத்தை நடிகர் தனுஷை வச்சு எடுத்தாரு. தேசிய நெடுஞ்சாலைங்கிற தலைப்ப ஒரு வருடம் கழித்து சங்கத்துல புதுப்பிக்காத காரணத்தினால அதே தலைப்ப பவர் ஸ்டார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடைய படத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ தேசிய நெடுஞ்சாலைங்கிற படத்துல பவர் ஸ்டார் டாக்டர் ஸ்ரீனிவாசனும் நடிகை சங்கவியும் முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. தற்சமயம் இயக்குனர் வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் மணிகண்டன் நடிகர் சித்தார்த்தை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது வெற்றிமாறன் மற்றும் தயாநிதி அழகிரி. தங்களோட படத்துக்கு தேசிய நெடுஞ்சாலைங்கிற தலைப்பு தேவைப்பட்டதால ஸ்ரீனிவாசன் கிட்ட அந்த தலைப்பை விட்டு கொடுக்குமாறு அணுகியிருக்காங்க. ஆனா பவர் ஸ்டாரோ படத்தை முக்கால் பாதி முடிச்ச காரணத்தினால அந்த தலைப்பை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். இதனால வேற ஒரு தலைப்பை வைக்க முடிவு பண்ணிருக்காங்க படக்குழுவினர். பவர் ஸ்டார் தற்சமயம் 7-8 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.